எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து இருக்கிறது குக்மேட் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் யூடியூப் சேனல். நீங்க ஃபியூச்சர் ரெஸ்டாரண்ட் கிச்சன் செட்டப் கேன்டீன் கிளவுட் கிச்சன் ஃபுட் கோர்ட் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய எக்யூப்மெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் வெஜிடபிள் கட்டிங் மிஷின் சொல்லுவாங்க. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகணும், ரெஸ்டாரண்ட் கேன்டீன் கேட்ரிங் கிளவுட் கிச்சன் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிச்சனில் வந்து யூஸ் ஆகும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டைம் கம்மி பண்ணுறதுக்கு, இல்லை லேபர் இல்லைனா கூட உங்களுக்கு இது 135 kg பர் அவர் வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தரும். அதே மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு, 175 kg பர் அவர், 350 kg பர் அவர், 750 kg பர் அவர். ஸோ பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி மிஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சின்ன டெமோ பார்த்துலாம், இப்படி மிஷின் இப்படி ஒர்க் ஆகுது, இவ்வளோ பிளேட்ஸ் இருக்கு, இப்படி சேஞ்ச் பண்ணும், என்னெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் போட முடியும், கியூப்ஸ் மாதிரியா, ஷேப்ஸ் கிரேட்டிங் பண்ணுற மாதிரியா, எப்படி வந்து பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்துடணும். இப்போ மிஷினோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 13 inches வரும், விட்த் பார்த்தீங்கன்னா 20 inches வரும், ஹைட்டு பார்த்தீங்கன்னா 20 inches வரும். இது ஓவரால் டைமென்ஷன்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ மிஷினோட மோட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 0.5 HP மோட்டர் வந்து போட்டிருக்கும். ஸோ யூஸ்வலாக மோட்டர்ஸ் இந்த மாதிரி மிஷின்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெமினி மோட்டர்ஸ், அப்புறம் வந்து லக்ஷ்மி மோட்டர்ஸ், விகார்ட், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் பொதுவாக வந்து விகார்ட் மோட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட பிராண்ட் மோட்டர்ஸ் இது வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மோட்டரும் போட்டு கொடுத்துருக்கோம். அடுத்து பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து 304 பிளேட்ஸ் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கும், மிச்சம் தான் சாண்ட் காஸ்டிங் இந்த இடம்னா இங்கெல்லாம் வந்து 304 பிளேட்ஸ் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் போட முடியும். அப்போ தான் ரஸ்ட் ஆகாமல் வெஜிடபிள்ஸ் கட் ஆகிறதுனால ஹெவி டியூட்டி பிளேட்ஸ் இது. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி ஆஃப் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரேட் வந்து 304 தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். அடுத்தது பாட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷீட் போட்டிருக்கோம். ஸோ இது 1 mm திக்னஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து ஃப்ரேமு மோட்டர் வந்து ப்ரொவிஷன் இருக்கிறதுனால ஸோ இந்த அவுட்டர் பாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிளேட்ஸோட ப்ரொவிஷன் வைக்கிற இடம் இதுதான். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வந்து பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இது ஃபுல்லாகவே வந்து டை காஸ்டிங்கு. ஸோ இந்த பிளேட்ஸ் வந்து டேர்ன் பண்ணி எடுத்தீங்கன்னா கீழே இந்த ரொட்டேட்டிங் அந்த ஷாஃப்ட் இருக்கும். ஸோ இது மேலே பிளேஸ் பண்ணி நீங்கள் திருப்பியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அடுத்த ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு பிளேட்ஸ் போட்டு நீங்கள் வந்து கிரேட்டிங்கு, சாப்பிங்கு, ஸ்லைசிங்கு அதுக்கேற்ற மாதிரி பிளேட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு பேட்ச் முடிச்சதுக்கப்புறம் மேலே தட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போட்டுட்டு திருப்பியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மிஷின் உங்கள் கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா குக்மேட் பண்ணி கால் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட் ஃபேக்டரி ப்ரைஸில் எங்கள் இன்ஜினியர் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி 300 kg, 700 kg, 1000 kg அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கன்வேயர் மாடல், இல்லை இதுவே ஜம்போ மாடல், அதாவது நிறைய மாடல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுத்து இந்த மிஷின் நல்லா உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி பிளான் பண்ணி முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி உங்கள் பழைய கிச்சன் ரெனோவேட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா, இல்லை புது கிச்சன் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா குக்மேட் கம்பெனி கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.